மாயா சந்தியா சீரியல் மார்ச் 11. இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூவை சூப்பராக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம மாயாவுக்கு, தனாவுக்கு, சாரு மூணு பேருக்குமே வந்து சூப்பராக சடங்கு நடந்து முடியுது. அதுக்கப்புறமா பாட்டி சொல்கிறாங்க, மூணு பேரையும் வெளியில் கூட்டி வரத்துக்கு முன்னாடி சீனுவை கூப்பிட்டு, சீனு இங்கே பாருப்பா, நீ தான் இந்த பொண்ணுங்களுக்கு முறமாமை, அதனால் நீ தான் மூணு பேருக்கும் கூரை கட்டணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனுவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு மூணு வீடு கட்டுறாங்க. கூரையிலேயே பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி செமையாக எடுத்து வைக்கிறாரு நம்ம சீனு. அதுக்கப்புறமா சீனு வந்து சொல்கிறாரு, பாட்டி எல்லாமே ரெடி ஆகிட்டு அப்படின்னு. பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பொண்ணுங்களையும் பெண்களையும் மட்டும் கூட்டிக்கிட்டு வெளியில் வராங்க பாட்டி. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்லையே சீனு ரொம்ப அழகாக கட்டியிருக்கானே, நானும் என்னமோ நினச்சேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த கூரையை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கடா செல்லங்களா, நீங்கள் மூணு பேரும் இந்த கூரை வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் நாளைக்கு காலையில் வரைக்கும். ஒருத்தரும் வெளியில் வரக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு தண்ணி வேணும்னாலும் எங்களை கூப்பிட்டு தான் கேட்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா ஷாக் ஆகுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க ஜானகி கிட்ட, ஜானகி சாருக்கிட்டையும் தனத்துக்கிட்டையும் ஈஸியாக புரிய வச்சிடலாம், ஆனால் மாயா தான் சொன்னது கேட்க மாட்டான், அவகிட்ட நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க சரியா பாட்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா பாட்டி சொல்கிறாங்க சரி மூணு பேரும் அவங்கவங்க குடிலுக்கு போங்க அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, பாட்டி முக்கியமான விஷயத்தை மறந்துட்டிங்களே அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் நாளை காலையிலக்குள்ளே யாரும் வெளியில் வரக்கூடாது, அப்படி யாராவது வெளியில் வந்து யாரையாவது பார்த்துட்டிங்கன்னா அவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செமையாக ஷாக் ஆகுறாங்க நம்ம மாயா. அப்புறமா மாயா எல்லாருமே குடிலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. அதுக்கு தானா சொல்கிறாங்க, வெளியிலேயே வந்துடாத மாயா, அப்புறம் யாரையாவது பார்த்தேன்னா அவங்கள தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சரின்னு மாயா தூங்குறாங்க. அப்போ மாயாவுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. அந்த சீனு வந்து மாயாவை கிளப்பி சாப்பாடு கொடுக்குற மாதிரி. அப்போ மாயா சொல்கிறாங்க, எதுக்கு இங்கே வந்த, பாட்டி சொன்னாங்கல்ல யாரை பார்க்குறனோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுக்கு சீனு சொல்கிறாரு, இருக்கட்டுமே நான் தான் உன் புருஷன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா நோ அப்படின்னு கத்திட்டு டக்குன்னு கிளம்புறாங்க. அப்போ மாயா யோசிக்கிறாங்க, இவ்வளோ நேரம் கனவு கண்டனா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தானா இருக்காங்கள அவங்க யோசிக்கிறாங்க, நான் டென்னிஸ்க்கு வரவேணான்னு சொல்லியிருக்கவே கூடாது, கார்த்திக் சார் ரொம்ப பாவம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் சார் வந்து யோசிக்கிறாரு, தானா சூழ்நிலையால் தான் டென்னிஸ் விளையாட வர முடியாமல் இருக்கான், நம்ம தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கார்த்தி யோசித்து தனத்தை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சீனு தூங்கி பார்க்குறாரு, தூங்க முடியல. வெளியில் வந்துட்டு மாயாவுக்கு போர்வை கொடுக்கலான்ட்டு வெளியில் வராரு. அப்போ டக்குன்னு நம்ம சாருவோட அம்மா தடுத்து, என்ன சீனு வெளியில் ரொம்ப புழுக்கம் குளிராக இருக்குது, போர்வை கொண்டு போய் கொடுக்கலான்னு நினைக்கிறியா, சாருவும் தனமும் ஈஸியாக வந்து பழகிடுவாங்க, ஆனால் மாயா தான் பாவம், நீ அவளுக்கு போர்வை கொண்டு போய் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க சீனுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுக்க போகிறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தின அந்த அம்மா நேராக சாருக்கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு சாரு நான் திட்டம் போட்டு அந்த சீனுவை இங்கே வர வச்சுருக்கேன், நீ என்ன பண்ணுறன்னா மாயாவோட குடிலில் போய் நீ உட்காரு, மாயாவை இங்கே கொண்டுட்டு வந்துடுறேன், சீனுவை உன்னை பார்க்க வச்சிட்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாருவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக போயிட்டு அந்த அம்மா மாயாவை கிளப்பி, மாயா இங்கே வந்து காற்றே வரல இல்லை, தோ அங்கே வந்து நல்லா காத்தாடி எல்லாம் வரும், நீ வந்து அங்கே போயிட்டு படுத்துக்கோ, நான் வந்து சாருவை இங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ மாயா யோசிக்கிறாங்க, இந்த அம்மா சாதாரணமாக இதெல்லாம் பண்ணாது, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் பண்ணுது, என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு மாயா போய் சாருவோட குடியில் உட்காடுறாங்க. சாரு மாயாவோட குடியில் வந்து உட்காந்து